மனிதர்கள் மட்டுமல்லாமல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அருள் பாலித்தவள் இவளே. சிவபெருமானின் உயரிய வடிவமான சரவேஸ்வரருக்கும் சக்தி அளித்தவள் இவளே. இவளை வழிபடுவதில் பல முறைகள் உண்டு. மனதில் நினைத்தாலே போதும், ஓடோடி வந்து நம்மை காப்பவள் இந்த காளி. காளியின் அருள் பெற்றவர்களே இதற்கு சாட்சி. கல்கத்தா தட்சிணேஸ்வரத்தில் காளியை வழிபட்டு அவளின் அருள் பெற்ற பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரே மிகச்சிறந்த உதாரணம். மகாகவி காளிதாஸ், தெனாலிராமன் போன்றோரும் இதில் அடக்கம். காளியின் பல வடிவங்கள் உண்டு. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை தரவல்லன. இலங்கை வேந்தன் ராவணனின் மகன்தான் மேகநாதன். மேகநாதன் என்று அழைக்கப்பட்ட இந்திரஜித் காளியை நோக்கி தவமும் வேள்வியும் நடத்தி இந்திரனையும் வெல்லும் ஆற்றல் பெற்றான். அவன் ராம லட்சுமணர்களை அழிக்க செய்த நிகும்பல யாகம் அனுமனால் பாதியிலேயே அழிக்கப்பட்டது. அதனால்தான் அவன் அழிய நேரிட்டது என்பதும் கவனிக்கத்தக்கது. நிகும்பலை என்பவள் இலங்கையில் உள்ள காளியின் பெயராகும். வீட்டில் தினமும் விளக்கேற்றி 27 முறை இந்த மந்திரத்தினை பூஜை அறையில் நாம் ஜெபித்து வந்தால் காளியினுடைய அனைத்து அருளையும் பெற்று நாமும் அனைத்து வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம். ஓம் ஹ்ரீம் மகா காளியை நமக. இதுதான் அந்த மந்திரம். அடுத்ததா காலபைரவர் பற்றி பார்க்கலாம். பைரவர் என்ற பெயருக்கு தன்னை அண்டியவர்களின் எதிரிகளுக்கு பயத்தை உண்டாக்கி அண்டியவர்களை கண்ணின் இமை போல காப்பவர் என்பது பொருளாகும். முத்தொழில்களையும் செய்வதால் அவருக்கு பைரவர் என்று பெயர் வந்தது. பாவத்தினை நீக்குபவர் மற்றும் அடியார்களின் பயத்தினை போக்குபவர் என்றும் பொருளுண்டு. பைரவர் சிவனின் 64 வடிவங்களில் ஒருவர். அந்தகாசுரனை வதம் செய்ய இறைவன் எடுத்த வடிவமே பைரவராவார். இவர் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் செய்பவர். பைரவரின் வடிவங்கள் மொத்தம் 64 ஆகும். அதில் ஒருவர்தான் காலபைரவர். காலபைரவர் காலத்தை வென்றவர், கால சக்கரத்தினை இயக்குபவர். இவரது உடலில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 9 கோள்களும் அமைந்திருக்கின்றன. இவரது மூச்சு காற்றிலிருந்துதான் திருவாக்கியம் மற்றும் திருக்கணிதம் ஆகிய பஞ்சாங்கங்கள் உண்டாகின. இவற்றிலிருந்துதான் மற்ற காலக்கணித முறைகள் தோன்றின. காலபைரவர் மற்ற பைரவர்களை காட்டிலும் பயங்கரமானவர், உக்கிரமானவர். ஆனால் தன்னை அண்டியவர்களை கண்ணின் இமை போல் காப்பவர். இவரே கோவில்களில் காவல் தெய்வம். இதனால்தான் இவருக்கு சேத்திரபாலன் என்ற பெயரும் உண்டு. இவரது அதிகார ஆயுதம் திரிசூலம் ஆகும். இது முத்தொழில்களை குறிக்கிறது. சிவ வடிவங்களில் பாவத்தை பொடி பொடியாக்கும் வடிவம் பைரவரே. இவரது அருளின்றி சிவ வழிபாடு முழுமை பெறாது. சிவ வழிபாட்டில் முன்னேற்றம் காண இவரது அருள் மிகவும் முக்கியம். காலபைரவர் காலத்தையே மாற்றக்கூடியவர். அதாவது தன்னை அண்டியவர்களுக்காக அவர்களின் பாவ புண்ணிய கணக்கினை அழிக்கும் வல்லமை உடையவர். பாவம் மற்றும் புண்ணிய கணக்கை அழிப்பதன் மூலம் உயிர்களை பிறவி என்னும் கடலிலிருந்து மீட்பவர். பாவமோ அல்லது புண்ணியமோ இருந்தால் மறுபிறவி உண்டு என்பது நிச்சயம். எப்போது பாவம் மற்றும் புண்ணியம் இரண்டும் அழிந்து வெறுமை நிலை உண்டாகிறதோ அப்போதுதான் பிறவியிலா பெருநிலை கிட்டும். காலபைரவர் காலத்தின் தெய்வம். காலத்தினை இயக்குபவர், ஞானத்தினை அளிப்பவர், பயம் நீக்குபவர். இவரை வழிபட பல முறைகள் இருக்கின்றன. இருப்பினும் மனதார இவரை ஒரு முறை நினைத்தாலே போதும், ஓடோடி வந்து காத்து அருள் புரிவார். பூர்வ புண்ணியம் இருந்தால் மட்டுமே இவரின் வழிபாட்டு முறைகள் நம்மை வந்தடையும். சித்தர்கள் அனைவரும் இவரின் அருள் பெற்றவர்களே. சித்தர்கள் செய்த செயற்கரிய செயல்களெல்லாம் பைரவரின் திருவிளையாட்டே ஆகும். கால பைரவரின் வாகனம் நாய் ஆகும். இதற்கு ஞான நெமலி என்றும் பெயருண்டு. நாய்களுக்கு உணவளிப்பதும் அவற்றை பேணி காப்பதும் ஒரு வகை பைரவ வழிபாடே ஆகும். காலத்தின் காவல் தெய்வம் என்பதாலேயே இவருக்கு காலபைரவர் என்ற பெயர் வந்தது. காலத்தை இயக்கும் பைரவர் காலபைரவர் ஆவார். இவ்வுலகில் பாவ புண்ணியங்களை அழித்து பிறவியிலா பெருநிலை அடைய நினைப்பவர்கள் காலபைரவரை தினமும் வழிபட வேண்டும். காலபைரவரை ஒவ்வொரு சிவ தலத்திலும் காண முடியும். அவரை வழிபட்டு நமது கர்ம வினைகளை அழித்து பிறவியிலா பெருநிலை பெறுவோம்.
வீட்டில் தினமும் விளக்கேற்றி 27 முறை கீழ்கண்ட மந்திரத்தினை நமது பூஜை அறையில் ஜெபித்து இத்தகைய கால பைரவரை வழிபட்டு வாழ்வில் அனைத்து வளங்களும் பெறுவோம். ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமக. நன்றி.